அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணதே வானதி சீனிவாசன் தான், எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது. அதில் இவரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவரும் வந்திருக்காரு. பண்ணுக்கு ஒரு ரேட்டு, ஜாமுக்கு ஒரு ரேட்டு, 8-28% அப்படி இப்படின்னு அது சொன்னது ரொம்ப நியாயமானது தான். இதை கம்ப்யூட்டரே திணறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். வானதி சீனிவாசனை அதில் இழுத்தார். எங்கள் சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எங்கள் கடைக்கு வருவாங்க. அதுக்காக தான் அதுக்கு மறுநாள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் என்றைக்காவது நீங்கள் என்னை பார்த்தீங்களா, அவங்க மறுநாள் போய் பார்க்கும்போது நீங்கள் என்னைக்காவது என்னை பார்த்தீங்களா, நான் வந்திருக்கேனா அப்படின்லாம் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த இஷ்யூவாக அவர் பேசினது அவருக்கு 100% உரிமை இருக்குது. அந்த மாதிரி அட்மிட் பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. வெளியே போனதுக்கு பிறகு அதை ஒரு கணம் சிந்திச்சு பார்த்துருப்பார். நம்ம என்ன சொன்னோம், எது சொன்னோம், இல்லை வேறு யாராவது நண்பர்கள் யாராவது நீங்கள் வானதி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். திரும்ப அவரே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க அந்த அம்மா இந்த வானதியை தப்பாக நினைப்பாங்கல்ல. அப்போ ஏன் அப்படி சொன்னீங்க, மன்னிச்சிருங்க, எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டேன். இவ்வளோ தான் நடந்தது. ஆனால் அதை வீடியோ போட்டதுனால அந்த அவரோட மனதில் என்ன, திரு அண்ணாமலை அவர்கள் அதை லண்டனில் இருந்தாலும் கூட இந்த செய்தி அவர் பார்த்துட்டு, இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு அவர் அதுக்கு உடனே கவுண்டரை இதாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது நான் ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லி அவர் சாரி கொடுத்து சொல்லியிருக்காரு, வருத்தம் தெரிவித்திருக்காரு. அவங்க ரொம்ப ஆழமாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு ஸ்டடி பண்ணி பேசக்கூடியவங்க. நிதானம், டென்ஷனும் வரும். அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு டென்ஷனும் கூட வரும். ஏன் இவங்க ரொம்ப அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு அந்த அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு மெச்சூரிட்டி இங்கே தமிழ்நாட்டில் விமர்சிப்பாங்க, அப்படி இப்படி ஊர்காம மாமி அது இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் இப்படி தான் நல்லா இதெல்லாம் பார்க்குறது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மரியாதைக்குரிய எம் குமார் அரசியல் விமர்சகர் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் நடக்கக்கூடிய சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இதே போலயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச மாதங்களுக்கு முன்பு ஆங்கிலத்தில் ஒருத்தர் கேட்டிருப்பார், அது கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டு. இந்த முறை இது வந்து ஏதோ ஒரு நெருடலை உள்ளாக்கினதுனாலும், இவர் ஓனர் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு பொது வழியில் பேசியதற்கு உண்டான அந்த விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டதாக ஒரு காணொலி வைரல் ஆகுது. உங்கள் தரப்பில் இது என்ன இதோடைய பின்புலமாக இருக்குது? நான் எப்போதுமே உள்ளதை உள்ளபடி பேசுகிறவன், பயப்பட மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆக்டிலேயே, அதாவது பேப்பர் ஒர்க்காக இருந்தால் டெல்லியில் உட்காந்து பேசி அதை சரிப்படுத்துவாங்க, அப்படி இல்லைனாக்கா இம்ப்ளிமெண்டேஷனில் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை கருத்து கேட்டு அதில் இருக்கிற குழப்பங்களை சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஜிஎஸ்டி ஆக்ட்லேயே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்போவே அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணதே வானதி சீனிவாசன் தான், எல்லாத்தையும் இன்வைட் பண்ண. அதில் இவரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவரும் வந்திருக்காரு. அப்போது வந்திருக்கும் பொழுது அவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட, நிதியமைச்சர்கிட்ட அவர் வைத்த கோரிக்கை, அதை நான் அப்போவே பார்த்தேன். அது பார்த்தா அது எல்லாம் ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் தான். ஏன்னா பன்னுக்கு ஒரு ரேட்டு, ஜாமுக்கு ஒரு ரேட்டு, 8-28% அப்படி இப்படின்னு அது சொன்னது ரொம்ப நியாயமானது தான். இதை கம்ப்யூட்டரே திணறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அவர் சொன்னது நகைச்சுவையாக மட்டும் இல்லாமல் அது டுதி பாயிண்ட் சொன்னார், அது சரியாக தான் இருந்தது. அது அவருக்கு 100% அவருக்கு உரிமை இருக்கிறது. அதை சொல்வதற்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சொல்லிட்டார், நிர்மலா சீதாராமனையும் இந்த இஷ்யூ கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல யாழ்ஸ்டிக்கோ மனசாட்சியை யாழ்ஸ்டிக்காக வச்சு பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். வானதி சீனிவாசனை அதில் இழுத்தார். எங்கள் சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எங்கள் கடைக்கு வருவாங்க, ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, வடை சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, என்னென்ன வேலை இது என்ன இதுக்கு என்ன டேக்ஸ் ஆகுது இதெல்லாம் கேட்பாங்க. பிரச்சனை பண்ணுறதே அவங்க தான். என்ன இவங்க தான் எப்போ பார்த்தாலும் இந்த இதே ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இந்த இதை அதில் சேர்க்குறார். ஓகே, இது அதில் சேர்த்து தேவையில்லாமல் அது எந்த ரூப எந்த யாழ்ஸ்டிக் எந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தாலும் கூட அந்த இருக்கிறது பாஜக ஆட்சி வந்திருக்கிறது, சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வானதி சீனிவாசன், அந்த லோக்கல் எம்எல்ஏ, அவங்களும் அதே பார்ட்டி,
அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, இவர் எப்படி அப்படி பேச முடியும், பேச இவர் பேசின முறை தப்பு, இவர் பேசுகிற அந்த அம்மா அதில் இழுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக தான் அதுங்க மறுநாள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் என்றைக்காவது நீங்கள் என்னை பார்த்தீங்களா, அவங்க மறுநாள் போய் பார்க்கும்போது நீங்கள் என்னைக்காவது என்னை பார்த்தீங்களா, நான் வந்திருக்கேனா அப்படின்லாம் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. ஒரு காலத்தில் போயிருக்கலாம், 10-20 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கலாம், அது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நிறுவனம், சின்ன வயசில் போயிருக்கலாம், நீங்கள் என்னையே பார்த்தீங்களான்னு கேட்டால் நான் இல்லைங்கிறாரு. அப்போ அவர் அதில் பேசினதை அந்த அம்மாவையும் சேர்த்து பேசணும்னு நினச்சிருக்காரு, அந்த அம்மாவையும் அதில் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு, ஆனால் அவர் பேசின முறை தப்பு. ஓகே, ஸோ அது அந்த அம்மாவை காயப்படுத்திருக்கணும்னு அவர் புரிஞ்சிருப்பார், அவங்களுக்கும் காயப்படுத்துகிற மாதிரி தான் அது இருந்தது, அதில் டேமேஜ் பண்ணது வானதி சீனிவாசனை தான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் பேசி முடித்த உடனே அவர் வெளியே வந்திருக்காரு, வெளியே வந்தவொடனே இவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை இந்த வீட்டுக்கும் அந்த அம்மாலாம் நம்ம கடைக்கு சாப்பிட வருவாங்கன்னு, அவங்க ஸ்டாஃப் யாரும் சொன்னாங்களா, மேனேஜர் யாரும் சொன்னாங்களான்னு தெரியாது, ஏதோ ஒரு காதில், ஏன்னா ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்துகிறவங்க எல்லாருமே போய் ஹோட்டலில் கல்லாவில் உட்காந்து வாரதி யாரையும் போகிறோன்னு பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது, அந்த அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அவருக்கு 10-13 பிரான்ச்சஸ் இருக்குது, அவங்க அப்பா காலத்துலேருந்து எனக்கு தெரியும், அவங்க அப்பா எனக்கு தெரியும், தாமோதர நாயுடு, தாமோதர சாமி நாயுடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், கோயம்புத்தூரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஹோட்டலில் சாப்பிடாதவங்க இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஷ்யூவாக அவர் பேசுனது அவருக்கு 100% உரிமை இருக்குது. அந்த அம்மாவை அட்மிட் பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக அதை அட்மிட் பண்ணிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, இவங்க இவர் சொன்னதும் சொன்னார், அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. வானதி சீனிவாசனை பற்றி அவர் டேமேஜ் பண்ணதை அவர் அதை அவர் நம்ம பேசுகிறது அவங்கள பாதிக்கும்னு நினச்சி பேசினாரா பேசாமல் இருந்தாரா பிபிபி இருந்தால் என்னென்னு தெரியாது, அவர் பேசிவிட்டார். வெளியே போனதுக்கு பிறகு அதை ஒரு கணம் சிந்திச்சு பார்த்துருப்பார், நம்ம என்ன சொன்னோம் எது சொன்னோம், இல்லை வேறு யாராவது நண்பர்கள் யாராவது இங்கே வானதி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அதன் அடிப்படையில் அது ஒரு அதை நம்ம ஒரு உறுத்தல், ஏன்னா தேவையில்லாமல் நம்மையே அவங்கள பேசணும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் திரும்ப அவரே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்க தான் அவங்க அந்த அம்மா இந்த வானதியை தப்பாக நினைப்பாங்கல்ல. ஆமாம், நிர்மலா சீதாராமன் அது அது வந்து டேமேஜ் தான் அது. அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, வந்து பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஸோ மீண்டும் சந்திக்கணுங்கிறவருடைய அந்த எண்ணம் இவரோடது தான், இவரோட தான், 100% இவரோட தான். அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியாச்சு, அவர் நான் எப்படியாவது பார்த்து நான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தார், இந்த அம்மா கேட்டாங்க, நான் என்ன நீங்கள் என்னைக்காவது ஹோட்டலில் பார்த்தீங்களா, நான் உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கேனான்னு கேட்டிருக்காங்க. அவள் இல்லை, அப்போ ஏன் அப்படி சொன்னீங்க, மன்னிச்சிருங்க எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டார். இவ்வளோ இவ்வளோ தான் நடந்தது. இதுக்கு வெளியே மீடியாவில் அதுக்கு கண்ணு மூக்கு வச்சு ட்விட்டு, யார் காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல் காந்தி, கனிமொழி அம்மையார், இப்போ எல்லோரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யதார்த்தமாக எந்த பதவியில் இருந்தாலும் ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படி தான் பேச முடியும். ஒரு வார்த்தை இப்போ நம்மளே பேசுகிறோம், டிவியில் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லணும்னா நான் பேசுனது வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் சொன்னது இதோ நான் இப்போ டெக்னிக்கலாக நான் தப்பாக சொல்லிட்டேன், அது இயல்பு. அவர் ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பம், அவர் பேசுனதில் நியாயம் இருந்ததுன்னா அவர் பின்வாங்க மாட்டார், அவர் பேசுனதில் நியாயம் இல்லை, இந்த அம்மா டெய்லி வந்து டீ குடிக்குதுங்கிற மாதிரி அவர் பேசிவிட்டார். அப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து வருத்தம் தெரிவித்திருக்கார், அவ்வளோதான் தவிர இதில் பெருசாக இதை சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நான் நினச்சேன், சரி கோவைக்காரங்க எப்படியும் அவங்க நண்பர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மேடம் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான உணவகம், நானும் கோவையில் தான் படித்தேன், நானும் அங்கே சாப்பிட்ருக்கிறேன், அதனால் எனக்கு அவர்கள் ஒரு அவர்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கும், அந்த ஒரு நட்பு வந்து இப்போ ஒரு முரணாகுதா, நட்பு முரணாகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்லை இல்லை, நட்பு இருந்திருக்கலாம். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திரு சீனிவாசனுக்கும், ஆனால் நிர்மலா சீதாராமன் அவங்களும் கோயம்புத்தூர் போயிருப்பாங்க, அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க, எல்லாம் எல்லோரும் இருந்திருக்கும். ஆனால் வானதி சீனிவாசனுக்கு பக்கத்து ஊருன்னு அவங்களே சொன்னாங்க, எங்களுக்கும் அவருக்கும் பக்கத்து ஊர் தானே அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் அதை எப்படி அந்த வானதி சீனிவாசன் ரோலை எப்படி அதில் ப்ரெசென்ட் பண்ணாரோ அந்த அது ப்ரெசென்ட் பண்ண முறை தப்பு, அந்த முறை சிக்கலாக அந்த முறை தான் சிக்கலை ஏற்படுத்திட்டது, அந்த முறைக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். இதுக்கு பிறகு இதை வந்து இதை விட தப்பு என்னென்னா, இந்த தொண்டர்கள் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இல்லையா, வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் இவ்வளவுக்கு காரணம். இன்னொரு பக்கம் அந்த பாஜக நிர்வாகி ஒருத்தர் சதீஷ்னு ஒருத்தர், அவர் தான் வந்து இதில் நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் வந்து அவர் இதை பேசியிருக்கார், நான் இதை ஏன் வெளியிட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்னை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செஞ்சிருக்கார். அதாவது பொதுவாக ஒரு மத்திய அமைச்சர் வானதி சீனிவாசன் வந்து ஒரு தேசிய மகளிர் அணி தலைவி,
ரெண்டு பேரும் முக்கியமான பாஜகவில் முக்கியமானவங்க, அவங்க அங்கே கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, மீட்டிங் நடக்குது. இதை கேள்விப்பட்டு தொண்டர்கள் எப்படியும் நம்ம 300-400 பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் வெளியே இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு 10 பேர் 20 பேர் கூட நிற்பாங்க, அவங்க அங்கே அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இது நம்ம பார்க்குறது தான் இயல்பு தான். எவ்வளோ தான் தடுத்தாலும் அவங்களுக்குன்னு வேண்டிய ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த ஃபோட்டோவை போட்டுக்கணும். அந்த ஃபோட்டோ போட்டால் தப்பு, ஆக்சுவலாக தப்பு. அது அவருக்கும் கௌரவ குறைச்சல், கட்சிக்கும் கௌரவ குறைச்சல். அது போட்டது தப்பு. அவர் வந்து வலிக்கு வலி தெரியாமல் அது முடிஞ்சிருக்கும், ஒன்றுலாம் போயிருக்கும். ஆனால் அதை வீடியோ போட்டதுனால அந்த அவரோட மனதில் என்ன, நம்ம இவர் வந்து சீனிவாசன் வந்து நம்ம கட்சியை பற்றி ஜிஎஸ்டியை பற்றிலாம் நிறைய விமர்சிச்சிட்டாரு, ஆகையினால இப்போ அது வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு, அதை நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா இது கட்சிக்கு வந்து மைனஸ் கிடையாது அப்படின்னு அவர் ஃபீலிங் அது. ஆனால் இன்னொரு வகையில் கோயம்புத்தூரில் உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க, இது வெளியே வெளியே தெரியாமல் இருந்தது, இவ்வளவு அல்பத்தனமாக வீடியோ போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு பாட்டியை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் அதை லண்டனில் இருந்தாலும் கூட இந்த செய்தி அவர் பார்த்துட்டு இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு அவர் அதுக்கு உடனே கவுண்டரை இதாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அவர் சாரி கொடுத்து சொல்லியிருக்காரு, வருத்தம் தெரிவித்திருக்காரு, அவர் வீடியோ போட்டிருக்காரு. இவ்வளோதான் அது நடந்தது. அவர் ஒரு கட்சி தலைவராக பொறுப்பு, நாளைக்கு கட்சித் தலைவர் பொறுப்புள்ள தான் வருங்கிறதுக்காக அவர் கட்சித் தலைவராக அதை போட்டிருக்கார். இதில் நடந்தது தான், அவர் எந்த பெரிய மனிதராக இருந்தாலும் சாதாரணமாக பேசுறது, நம்ம பேசுறது நடக்கிறது எல்லாமே ஒன்று ஒரே முறை தானே இருக்கும். அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை சரி, வானதியே வந்து அதில் வாலண்டியராக சேர்த்து அதை வந்து அதை ஒரு கௌரவமாகவும் சொல்ல முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டார். சொன்னதில் அதில் உண்மையும் இல்லை. அது நான் அங்கே என்றைக்காவது வந்தனான்னு அவங்க கேட்டிருக்காங்க, உண்மையும் இல்லை. அப்போ நம்ம ஏன் சொல்லிட்டோம், இது ஏற்காதான் மானசனாக இருந்தால் இது ஃபீல் பண்ணுவாங்க தான் செய்வாங்க. அனாவசியமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம சொந்த தொகுதியில் இருக்கிறவங்கள நம்ம போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு அவர் கேட்டு பண்ணுதானே தவிர வேறு இதில் எதுவும் இருக்கிறதாக தெரியல. நான் கூட முந்தா நாள் எல்லா டிவிலையும் நான் பேசினேன், அப்போ நான் சொன்னது தான் இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது அதான் கரெக்ட். நான் அது என் யூகத்தில் தான் சொன்னேன், சைக்கலாலஜிக்கலாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், அதுதான் சரியாக இருந்தது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய கூட்டங்களில் இப்படி நேரடியாக சில பேர் கேள்வி கேட்குறதை எதிர்கொள்கிறாங்க சிரித்த முகத்தோடு, அதை நான் பார்க்குறேன். அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி கேள்விகள் வருது, அதை என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறேன். எப்படி அவங்களோட ஆட்டிடியூடு அதை நீங்கள், அதாவது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்ல அலசி ஆராய்ந்து விஷயங்களை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர்கள். எல்லாரும் பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அவங்கள சுப்பிரமணிய சாமி சொன்னார், அவர் சொன்னார், இதெல்லாம் உண்மை கிடையாது. இல்லைன்னா அவரை 3 முறை மோடி அவர்கள் திரும்ப அதே இதில் போட்டிருக்க மாட்டார். அவங்க ரொம்ப ஆழமாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து ஸ்டடி பண்ணி பேசக்கூடியவங்க. நிதானம், டென்ஷனும் வரும் அதே மாதிரி, அந்த கேரக்டருக்கு டென்ஷனும் கூட வரும். ஏன் இவங்க ரொம்ப அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொய்யை சொல்லியே பொய்யை வச்சே பொய்யை அடிப்படையாக வச்சு கேள்வி கேட்டால் கோவம் வரத்தான் செய்யும். இப்போ என்கிட்டையும் பொய்யான ஒரு செய்தியை பற்றி என்கிட்ட கேளுங்க கேட்டால் எனக்கு கோவம் தான் வரும். அந்த மாதிரி அவங்க சில இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு காரணமாக வச்சு இங்கே பேசுறது தமிழ் இங்கே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா வந்து முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்க, ஒரு அந்த அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் கேட்டு, அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர், அவர் தொண்டு தொட்டு நம்ம மனைவி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்களே, நாம் ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்திருக்கோமே, நாம் இப்படி பேசக்கூடிய, என்ன தான் சுதந்திரம், என்ன தான் பேச்சு சுதந்திரம், என்ன தான் இன்டிபெண்ட்டாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு தாம்பத்திய ஒரு உறவில் வாழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம மனைவியோட இமேஜ் குறையக்கூடாதுன்னு நினைச்சு பேசாத ஒரு மனிதரோட அந்த அம்மா வெளியே சொல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அந்த அம்மாவுடைய மெச்சூரிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு மெச்சூரிட்டி இங்கே தமிழ்நாட்டில் விமர்சிப்பாங்க, அப்படி இப்படி ஊர்கா மாமி அது இதெல்லாம் இப்போ பேசுவாங்க. இதெல்லாம் இப்படி தான் நானும் இதெல்லாம் பார்க்குறது, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான விவாதங்களை அந்த அம்மா மேலே சுமத்துவாங்க. அவங்க ரொம்ப தரவாக இருக்காங்க, ரொம்ப கொடுக்குற பதில் வந்து டு தி பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு பதிலும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற டேக்ஸில் எங்களுக்கு வெறும் 21% தான் வருதுன்னு ஒரு பெரிய அதிமேதாவி நம்ம உடைய பிடிஆர் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால். அதை சொன்னாரே தவிர அதை எப்படி வருது, 21% வருதுங்கிறாங்களே, எப்படி யாராவது யோசிச்சாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் டிவி விவாதங்களில் நாம் ஒர் 100 விவாதத்தில் பேசி கலந்துருப்போம், எல்லோரும் இப்படி வந்து சொல்கிறது.
அது பொய்யுங்க, அது அப்படி கிடையாது. கொடுத்தா இங்கேருந்து போகிற டேக்ஸ் முதல்ல ஸ்டேட்டுக்கு 50%, சென்ட்ரலுக்கு 50%. ஸ்டேட் 50%ல உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அடுத்த 50%ல கிட்டத்தட்ட 41% தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து கொடுத்துட்றாங்க. 91% தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. நீங்கள் இப்படி பொய்ய சொல்லாதீங்க. இப்படி பொய் இப்போ அந்த கன்சர்ன் மினிஸ்டர்கிட்ட இது பொய்ய சொன்னால் அவங்க கோவப்படாமலே போட மாட்டாங்களா? ஓகே, அவங்க தான் அதுக்கான கன்சர்ன். அப்படி நிறைய விஷயங்களே சொல்கிறது. அதே போல் இந்த தூத்துக்குடியில் திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளம் வந்திருக்கும் பொழுது ஏதோ சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேஷனல் டிசாஸ்டர் விஷயத்தில் இதுவரைக்கும் இந்தியாவில் நேஷனல் டிசாஸ்டர்னு ஒன்றுமே கிடையாது, அறிவிக்கலை இதுவரைக்கும். நேஷனல் டிசாஸ்டருங்கிறதுக்கு டிக்ஷனரியிலையும் சரி, நம்ம நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலும் சரி, எதில் பார்த்தாலும் நேஷனல் டிசாஸ்டர் அப்படிங்கிற இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கையாக ஆனது கிடையாது. மனிதனால் ஏற்பட்ட பேரழிவுகளாக இருந்தால் அதற்கு தான் உண்டுன்னு இருக்கிறது. அதை தான் உலகம் ஃபாலோ பண்ணுது. இப்போ ஜப்பானில் நாகசாகி ஹிரோஷிமா நகரம் அமெரிக்கா குண்டு போட்டு நடந்து அணுகுண்டு போடும் நடந்தது, அதுதான் நேஷனல் டிசாஸ்டர். அந்த உடனே செத்தது. அடுத்த 100 வருஷத்துக்கு ஜனங்கள் பிழைக்க முடியாமல் இருக்கிறது, புல் பூண்டு கூட முளைக்க முடியாமல் இருக்கிறது, நிறைய பேர் உறுப்புலாம் இழந்து போகிற அந்த நஷ்டத்தை தான் நேஷனல் டிசாஸ்டர் எடுக்கணுங்கிற மாதிரி டிக்ஷனரியில் இருக்கு. அதனால அதையும் பார்க்காம அதை கேட்கறது. மாநில பேரிடரில் சேர்க்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், மாநில பேரிடரில் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு ரெட்டை அர்த்தம். இப்படி தமிழ்நாட்டில் சில கட்சிகள், சில அதாவது எதிர்கட்சினா நியாயமான விஷயத்தை நியாயமாக பேசணுங்கிறது இல்லை, நியாயமான எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஆனால் பொய்ன்னு தெரிஞ்சு பொய்யாவே வச்சு பேசி பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்த ஒரு சரித்திரத்தை தான் இங்கே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் செய்துகிட்டு இருக்கிறது. அந்த அம்மையார் மேலே சுமத்தின குற்றச்சாட்டுகள்ல இந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் உண்மையே கிடையாது, அது யதார்த்தமாக நடந்த விஷயம், எந்த கட்டுக்கதையும் கிடையாது, யாரும் மிரட்டலை. இங்கே வெளியே செய்தி அப்படி பரவிட்டு இருக்கு. இவ்வளோ தான் என்னுடைய கருத்து. ஓகே, கோவையில் பாஜக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ஒரு முகாந்திரத்தை அடையும், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வேறுன்றதுனால கூட ஒரு பதிவை வந்து முக்கியமாக செய்யும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தார். அது வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கோவையில் அரசியல் கட்சிங்கிற முறையில் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. வானதி சீனிவாசன் அம்மையார் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ணாமலை ஒரு பக்கம் எடுத்து முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காரு, அவர் இப்போ வெளியூரில் இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு. அவங்களுடைய ப்ராக்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. தேர்தல் நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் வருது, கூட்டணிகள் எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது எதிர்காலம் தான் தீர்மானிக்கணும். அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு வெளிநாட்டு பயணம் செல்கிறார் அப்படிங்கும் பொழுது இது என்ன ஒரு முன்னெடுப்பை நோக்கின ஒரு பயணமாக இருந்தது? இது அவங்க அண்ணாமலை அவர்கள் அவர் ஏற்கனவே அவர் வந்து படிப்பில் ஆர்வம் கொண்டவர். அவர் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு ஐயா இதில் கொரட்பூரில் போய் அவர் இதெல்லாம் முடிச்சிருக்காரு, டிகிரி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு, வேர்ல்டு பொலிட்டிக்கல் சயின்ஸை அவருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டு வந்து போகிறாரு. போயிட்டு படிச்சுட்டு ஒன்று ஒரு ஆசை, சின்ன வயசு தானே, 39 வயசு 40 வயசு ஆகுறது, அது படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட விருப்பத்தை தெரிவித்தார், அதனால் மத்திய அரசே அவரை அனுப்பி வைத்திருக்கிறது. அதுக்கிடையில் இங்கே தமிழ்நாட்டில் அரசியலாக நடத்துறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டு அதுக்கு திரு ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர்கள் சேர்க்கிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால எந்த விதமான தொய்வும் இல்லை. அது அடுத்த தேர்தலுக்கு பாஜக தயாராகி கொண்டிருக்கிறது. ஓகே, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தினம் ஏதாவது ஒரு செய்தி ஹாட்டாக கிடச்சிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அது மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழலாகவே தமிழ்நாட்டு பாஜகவோட இதில் இருக்குல்ல, அதனால தான் நான் அது கேட்குறேன். அமைதியான சூழ்நிலையில் இருக்க தப்பா சூழ்நிலை உங்களுக்கு மீடியாவுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் உங்களுக்கு மீடியாவுக்கு ஏதாவது வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இயல்பாக எதுவுமே எது நடந்தாலும் சரிதான், செயற்கையாக நடக்கணுங்கிறது நடக்கக்கூடாது. நிச்சயமாக அவர் எல்லாமே எது அவர் எதையாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு பேசுவார், அது நியூஸ் ஆகும், அதில் விவாதம் நடக்கும். அதுதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. தப்பு செய்யாமல் வேறையும் யாரையும் அபாண்டமாக பழி சுமத்தாமல் உண்மையாக ஆதரிக்கிற மாதிரி, தவறை எதிர்க்கிற மாதிரி தான் தலைவர்கள் உருவாகணுங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி,
உண்மையை ஆதரிக்கணும், தவறை எதிர்க்கணும். அப்போ தான் நாட்டுக்கு நல்லது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் கூட இப்போ நான் ஒரு கட்சியை ஆதரித்து பேசுகிறேன்னா அதுக்காக நான் தப்பாக பேசணும்னு அவசியம் இல்லை. இது ஏன்னா நாடு தான் முக்கியம். இப்போ ஒரு மீடியாவுக்கு முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது நான் போய் நான் பேசுறது சரியா தப்பாங்கிறது அவங்களால பார்த்துட்டு பார்த்த உடனே இப்போ ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுடைய அப்ரூவல் தான் எனக்கு வேணுமே தவிர நான் இவங்க கேட்டீங்கிறது எதை எந்த பதில் வேணாம்னு சொல்லிட முடியாது. அதில் எப்போதுமே நம்ம கவனமாக இருக்கணும். அதில் அண்ணாமலை வந்து அந்த சில விஷயங்களை வந்து ஷார்ப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் லைம்லைட்டில் அவர் இருக்காரு. இப்போ அவர் லண்டனுக்கு போயிருக்காரு. அவர் வந்த பிறகு வர்ற வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ராஜா சாரும் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ராஜா சாரும் அது என்னென்ன உண்டுவோ அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்காரு. அது அது பணியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு முன்னாடி ராஜா சார் தான் பீக்கில் இருந்தார், அது மறுக்க முடியாது தான். ஒன்று தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே வந்தது, அண்ணாமலை அவர்களுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும் சின்ன ஒரு ஒரு காம்படிஷன் சூழ்நிலை வந்து பாஜகவில் இருந்தது இருக்கு அப்படின்னு. அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணதுல முக்கிய ரோலே எல் முருகன் தான். ஓகே. அந்த சமயத்தில் சந்தோஷ் அவரை வந்து கட்சிக்கு கொண்டு வந்ததுல இவர் தலைவராக இருக்கிற காலத்தில் தான் அவர் அவர் அவரை கொண்டு வந்து மத்தியில் அறிமுகப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே அவர் தான். அதனால் சின்ன சின்ன இங்கே கீழே பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குமே தவிர மற்றபடி ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிச்சயமாக கிடையாது. ரெண்டு பேரும் நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்க. நான் தெரிந்தவரை என்னை தாண்டி எது இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நான் அறிந்தவரை அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓகே ஓகே, விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு தருணத்தில் தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.